வெல்கம் டு சுரையா சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன்னா, ட்ரை பட்டர் சிக்கன் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, சிக்கன் வந்து நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 1 hour முன்னாடி. என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 teaspoon, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 teaspoon சேர்த்து நான் ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணுன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1 teaspoon எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1 teaspoon எடுத்திருக்கேன், தயிர் 3 tablespoons எடுத்திருக்கேன். ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். கேப்சிகம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 tablespoons பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர் 2 tablespoons வச்சுருக்கேன். சோயா சாஸ் 2 tablespoons வச்சுருக்கேன். லெமன் 1/2 எடுத்திருக்கேன். சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 tablespoons எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 teaspoon. அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் 3 tablespoons சேர்க்குறேன். ஐத்தூள் 1 teaspoon சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் வந்து 2 tablespoons. லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி 1/2 இது சேர்த்துருக்கேன், ஸோ 1 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி 1/2 hour நான் ஊற வச்சுருக்கேன். எல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 1/2 hour வச்சுருக்கேன் நான். கலர் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது எல்லா ஸ்டோர்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இல்லாட்டி ஃபுட் கலர் கூட நம்ம யூஸ் பண்ணி இன்னும் கலர்ஸ் வந்து நல்லா வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 3 tablespoons பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷாப்பில் வந்து அன்சால்டட் பட்டர் கூட இருக்குது, ஸோ அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நாங்கள். க்ரீன் சில்லி குக் ஆயிருச்சு, அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லெட் இன்னும் க்ளோஸ் பண்ணலை, இனிமேல் தான் க்ளோஸ் பண்ணணும். ஒரு 5 minutes ஓப்பன் லெட்லேயே இருக்கட்டும், இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் லெட்டில். ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிக்கோங்க, இந்த லெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 25 minutes வந்து சிக்கன் நல்லா குக் ஆகணும். இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. சிக்கன் ஆல்ரெடி தண்ணி நிறையா விடும், ஸோ அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வருது. ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு, சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனியன் ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக தான் குக் ஆகிருக்கும். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அதேமாதிரி கேப்சிகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் குக் ஆகிருக்கணும், நல்லா குக் ஆகிருக்கக்கூடாது. நல்லா ஒரு 2 to 3 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம இந்த கொரியண்டர் லீவ்ஸை போட்டுக்கலாம். நம்ம நல்ல டேஸ்டியான எம்மியான நம்ம ட்ரை பட்டர் சிக்கன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.